ஹெலோ எவ்ரிவன், இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு மசால் அதாவது மரவள்ளிக்கிழங்கு சப்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 6, நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி 1, பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி சிறிய துண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எட்டு வச்சிருக்க கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசால் செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ சேர்க்க வேண்டியதில்லை. மூடி போட்டு 1-5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ நல்லா மசாலா வாசமாக இருக்கு. நீங்கள் மரவள்ளிக்கிழங்குல தான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சொன்னா தான் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்ய தோணும். இந்த மரவள்ளிக்கிழங்கு மசால் சப்பாத்தி பூரி தோசைக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மரவள்ளிக்கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.